உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். கடந்த பதிவில் மனுஸ்மிருதி எப்போது யாரால எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு விரிவா பார்த்தோம். நீங்க என்ன அந்த பதிவை பார்க்கல அப்படின்னா அதோட இணைப்பு கீழே காணொலி விளக்கப்பட்டியில இருக்கு, அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. சமீப காலமாகவே மனுஸ்மிருதியை பற்றி சூடான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. மக்கள் நீதி மையத்தின் தலைவரான நடிகர் கமல்ஹாசன் கிட்ட இதை பற்றி கேட்டபோது, மனுஸ்மிருதி புழக்கத்தில் இல்லாத புத்தகம், அதை பற்றிய விமர்சனம் தேவையற்றது, அது புழக்கத்திலேயே இல்லை அப்படின்னு மையத்தில் நின்று பேசினாரு. ஆனா இதே வாய் தான் கடந்த 2019 ஏப்ரல் மாதம் அவர் அதிகமா அரசியல் பண்ற இடமான ட்விட்டர்ல, மதம் கொண்டு வந்த சாதி இன்னும் மனிதனை துரத்தும் மனு சொன்ன நீதி, சித்தம் கலங்குது சாமி, இங்கு ரத்த வெறி கொண்டு ஆடுது பூமி அப்படின்னு மருதநாயகம் படத்திற்காக ஒரு பாடல் எழுதியதா ட்வீட் போட்டிருந்தாரு. போன வருடம் வரைக்கும் புழக்கத்தில் இருந்த மனு தர்மம் கடந்த 2019 ஏப்ரலுக்கு பிறகு புழக்கத்தில் இல்லாம போச்சு போல. சரி, சாதிக்கு எதிராக இவ்வளவு பொங்கி இருக்காரே அப்படின்னு பெருமைப்படுறதுக்குள்ளார, வரும் 2021 சட்டமன்ற தேர்தலில் பிராமணர்கள் அதிகம் வசிக்கும் மயிலாப்பூர்ல போட்டி போட போறாரு அப்படின்னு தகவல் வருது. என்னதான் கமல் தன்னை ஒரு முற்போக்குவாதியாக காட்டிக்கிட்டாலுமே அவருக்குள்ள இருக்கிற பிராமண புத்தி அடிக்கடி வெளியே வந்துடும். இதை நாம அவரோட படங்கள்ல இருந்தே பார்க்கலாம். அதை பத்தி விரிவாக இன்னொரு பதிவுல பார்க்கலாம். மனுஸ்மிருதி புழக்கத்தில் இல்லை அப்படின்னு கமல் சொன்னது முழுக்க முழுக்க போய், 1950 பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டாலுமே கடந்த 2019 வரைக்கும் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களில் 38 முறை மனு தர்மம் மேற்கோள் காட்டப்பட்டு அதன் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சில நீதிமன்றங்கள் முன்னாடியும் மனுவின் சிலையும் இருக்கு. அதை பற்றி தான் விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மனுஸ்மிருதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பிராமணர்களுக்கானது, அது பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஏன் மனித குலத்துக்கே எதிரானது. புஷ்யமித்ர சுங்கனின் ஆட்சி காலத்தில் பிராமணர்களால் பிராமணர்களுக்காக எழுதப்பட்ட இந்த மனுஸ்மிருதி 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வர வரைக்குமே நடைமுறையில் இருந்தது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்றவாறு சிறு சிறு மாறுதல்களோட வெவ்வேறு வடிவத்தில் இருந்த மனுஸ்மிருதிகள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டு 1776 வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்துலா அப்படிங்கிற சட்டம் இயற்றப்பட்டது. ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் கூட மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. ஏன் லண்டனில் இருந்த உச்சநீதிமன்றமான ரிவ்யூ கவுன்சிலில் கூட இந்திய வழக்குகளுக்கு மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. இதுக்காகவே பிராமணர்கள் அங்கே பணியமர்த்தப்பட்டிருந்தாங்க. வில்லியம் ஜோன்ஸ் மனுஸ்மிருதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகு நேரடியாகவே ஆங்கிலேய நீதிபதிகள் மனு தர்மத்தின் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கி வந்தாங்க. அதன் பிறகு 1860 கிரிமினல் குற்றங்களுக்கு மனு தர்மத்தின் அடிப்படையில் தண்டனைகள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டது. ஆனாலும் குடும்பம், மதம், வாரிசுரிமை, சாதி, சொத்து பிரச்சனை போன்ற சிவில் வழக்குகளுக்கு மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டு வந்தது. இந்த மனு தர்மம் யாருக்கும் சமமான நீதி வழங்காது. உதாரணமா, பிராமணர் ஒரு கொலை செஞ்சா அவரோட தலையில இருந்து கொஞ்சோண்டு முடிய மட்டும் வெட்டினா போதும். ஆனா அதே கொலையை ஒரு சூத்திரன் செஞ்சா அவரோட தலையை வெட்டணும். இதுதான் மனு நீதி. 1950 அண்ணல் அம்பேத்கர் எல்லோருக்கும் சமமாக நீதி வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின பிறகுதான் மனு தர்மத்தின்படி தீர்ப்பு வழங்கப்படாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்குமே நீதிபதிகளால் மனு தர்மத்தை மேற்கோள் காட்டாமல் இருக்க முடியல. அதுக்கு முக்கிய காரணம் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களில் பெரும்பாலான நீதிபதிகள் பிராமணர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தீவிர இந்துத்துவவாதிகளான ஆர்எஸ்எஸ் சங்கிகள் இன்னைக்கு வரைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்திய நீதிமன்றங்களில் எந்தெந்த வழக்குகளில் மனு தர்மம் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு விரிவா மனுஸ்மிருதி அண்ட் ஜுடிஷியரி ஏ டேஞ்சரஸ் கேம் அப்படிங்கிற தலைப்புல அதீந்திரியோ சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுல 1950 2019 வரைக்கும் இந்தியாவில் இருக்க பல்வேறு உயர் நீதிமன்றங்கள்லையும் உச்ச நீதிமன்றத்திலையும் இதுவரைக்கும் 38 முறை மனுஸ்மிருதி மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் கடந்த 10 அதாவது 2010 பிறகு 26 முறை மனுஸ்மிருதி மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா அதிர்ச்சிகரமான உண்மை. உயர் நீதிமன்ற தீர்ப்புகளில் மனுஸ்மிருதி பல முறை மேற்கோள் காட்டப்பட்டிருந்தாலும் 1989 தான் முதன் முதலாக உச்ச நீதிமன்றத்தில் அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் மனுஸ்மிருதி மேற்கோள் காட்டப்பட்டது. அதன் பிறகு கடந்த 2019 வரைக்கும் 7 முறை உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு இந்த மனுஸ்மிருதி. 1989 விமலாபாய் மற்றும் ஹர்ஷ்லால் குப்தாக்கு இடையேயான வழக்கில் முதன் முதலாக உச்சநீதிமன்றம் மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டியது. ஆனால் மனுஸ்மிருதிக்கு முரணான தீர்ப்பு தான் வழங்கப்பட்டது. இதே போல மொத்தம் 38 முறை மேற்கோள் காட்டப்பட்டதில் வெறும் 3 முறை மட்டும்தான் மனுஸ்மிருதிக்கு முரணான தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. மீதம் இருக்கிற 35 முறையுமே மனுஸ்மிருதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு.
6/8/2008 உச்சநீதிமன்றத்தின் ஒரு வழக்கில் மனுஸ்மிருதி ஜைமினியின் மீமாம்ச கொள்கை சங்கராச்சாரியர் எழுதிய நூல்கள் மேற்கோள் காட்டப்பட்டன. அது என்ன வழக்குனா, இறந்த பெண்ணின் சொத்துக்கள் அந்த பெண்ணோட கணவருக்கா அல்லது பெற்றோருக்கா அப்படிங்கிறதா. இதற்கு மனு தர்மத்தின்படி ஒரு பெண் பிரம்மா தெய்வா அர்ஷா காந்தர்வா பிரஜாபதியின்படி திருமணம் செஞ்சிருந்தா அவங்களோட சொத்து கணவருக்கும், அதே பெண் அசுரர்கள் ராட்சசர்கள் அல்லது பைசாசர்களின்படி திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த சொத்து அவங்களோட பெற்றோர்களுக்கு போகும் அப்படின்னு மனு தர்மத்தை மேற்கோள் காட்டி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதை கொடுத்தவர் யாருன்னா மார்க்கண்டேய கட்சு. சமீபத்தில் இவர் தான் முகப்புத்தகத்தில் தமிழர்கள் கூட உரண்டை இழுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. அதே போல 2009 கேரளாவின் எர்ணாகுளம் உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் கிராம சபைகளின் தகுதிகள் ஒழுக்கங்கள் பற்றி விவாதிக்கும் போது ரிக்வேதத்தின் சபா சமிதி போன்றவற்றை பற்றியும் ராமாயணம் மகாபாரதம் மனுஸ்மிருதி போன்றவற்றை மேற்கோள் காட்டி அதுவே இந்திய ஜனநாயகத்தின் தகுதியாகவும் ஒழுக்கமாகவும் தீர்மானிக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் மேலே 2014 கர்நாடக நீதிமன்றத்தில் மெஹருனிசா மற்றும் சையது ஹபீபுக்கு இடையேயான வழக்கில் மனுஸ்மிருதியின் ஸ்லோகம் 9.3 மேற்கோள் காட்டப்பட்டது. அதாவது ஒரு பெண் கன்னியாக இருக்கும்போது அவளது தந்தையாலும் இளமையில் அவளது கணவனாலும் வயதான காலத்தில் அவளது மகனாலும் காக்கப்படுகிறாள், பெண்கள் ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு முழுக்க முழுக்க ஆணாதிக்க சிந்தனையோடு குறிப்பிட்டு இருந்தாங்க. இதைத்தான் சமீபத்தில் திருமாவளவன் சொன்னாரு. ஆனா அவர் சொன்னது பொய் அப்படின்னு இந்த சங்கிகள் ரொம்பவே பொங்குனாங்க. அவர் பெண்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு 10 கூட்டி போராட்டம்லாம் செஞ்சாங்க. ஆனா உயர்நீதிமன்றமே இதை தீர்ப்புல குறிப்பிட்டு இருக்காங்க. அப்போ உயர்நீதிமன்றம் பெண்களை இழிவுபடுத்திட்டா என்ன? இதுல என்ன ஒரு கொடுமைனா, இந்த வழக்கு 2 இஸ்லாமியர்களுக்கு இடையிலானது. அதற்கு இந்துக்களின் சட்டமான மனு தர்மத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த போது கூட இங்கு இருந்த இஸ்லாமியர்களுக்கு ஷரியா எனப்படும் இஸ்லாமிய சட்டத்தின்படியும் இந்துக்களுக்கு மனு தர்மத்தின்படியும் தான் தண்டனைகள் வழங்கப்பட்டது. ஆனா மத சார்பற்ற ஜனநாயக இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்காம இந்துக்களின் சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அடுத்ததா 2016 கவுகாத்தி உயர்நீதிமன்றத்தில் அப்பா மகனுக்கு இடையேயான வழக்கில் மனுஸ்மிருதியின் சுலோகங்களை அப்படியே மேற்கோள் காட்டி அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த வழக்கில் 1915 நடந்த ஒரு வழக்கையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அது பாலகங்காதர திலகருக்கும் ஸ்ரீனிவாச பண்டிதருக்கும் இடையேயானது. அதில் சாதிய வர்ண கட்டமைப்பிற்கு கோத்திரங்கள் தான் அடிப்படையானது அப்படின்னும் சூத்திரர்களுக்கு கோத்திரம் கிடையாது அப்படின்னு விளக்கப்பட்டிருக்கு. உண்மைதான், கோத்திரம் அப்படிங்கிறது ஆரிய பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது, தமிழர்களுக்கு கோத்திரம் கிடையாது. ஆனாலும் கோவிலில் அர்ச்சனை செய்யும்போது நம்மளை கேட்காமலேயே சிவ கோத்திரம் அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் எல்லோருமே சூத்திரர்கள், சூத்திரர்களுக்கு கோத்திரம் கிடையாது, அவ்வளவுதான். 1976 உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு வழக்கில் மனு தர்மத்தில் சொல்லப்பட்ட 4 வர்ணங்களான பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அப்படின்னு மேற்கோள் காட்டப்பட்டு அதன் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2018-2019 சபரிமலைக்கு பெண்கள் செல்வது தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கில் மனு தர்மத்தில் பெண்களை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் விட ஒரு கொடுமை என்னன்னா, ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் நீதிமன்றத்தின் முன்பு மனுவின் சிலை இருக்கு. அதே போல பாரதிய ஜனதா ஆட்சியின் போது இமாச்சல பிரதேசத்தின் மணாலியில மனுவுக்கு 500,000 செலவுல ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும்போதே பல இடங்களில் மனு தர்மம் மேற்கோள் காட்டப்படுது. அப்புறம் எப்படி மனு தர்மம் நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? நீதிமன்றம் மேற்கோள் காட்டின மனு தர்மத்தை பற்றி நாம் பேசினா மட்டும் அது ஏன் பிரச்சனை ஆகுது? சரி, நீதிமன்றங்களில் மட்டும்தான் மனு தர்மம் வழக்கத்தில் இருக்கா அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் நம்ம மனு தர்மத்தை கடைபிடிச்சிட்டு தான் வர்றோம். உதாரணமாக கோவிலுக்கு போனால் நம்மளை வெளியே நிற்க வச்சுட்டு உள்ள அவா மட்டும் இருந்து அர்ச்சனை பண்ணுறாலே அதுவும் மனு தர்மம் தான். பிராமணர்கள் எவ்வளவு தப்பாக பேசினாலும் அவங்கள கைது பண்ணாமல் நம்ம ஆளுங்க சின்னதாக ஏதாவது பேசினா உடனே அவங்கள கைது பண்ணுறாங்கள, அதுவும் மனு தர்மம் தான். நம்மளை பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்கள, எதன் அடிப்படையில் அப்படி பிரிச்சிருக்காங்க? பொருளாதாரத்தின் அடிப்படையிலையா? அப்படின்னா உயர் சாதி ஏழைகள் அப்படின்னு ஏன் ஒரு பிரிவு இருக்கு? இப்படி நம்மளை பிரித்தது எல்லாமே மனு தர்மத்தின் அடிப்படையில் தான். இன்னைக்கும் இந்த சங்கராச்சாரியார்கள் ஒரு சூத்திரன் போனா தரையிலையும் பிராமணன் போனா சரிக்கு சமமா நாற்காலிலையும் உட்கார வைக்கிறாங்களே, அதுவும் மனு தர்மம் தான். மேடைக்கு மேலே இன்னொரு மேடை போட்டு உட்காருவாரே சங்கராச்சாரியார், அதுவும் மனு தர்மம் தான். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் மனு தர்மம் நம் மீது திணிக்கப்படுது. சிலர் இந்த மனு தர்மம் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படலை, ஏன்னா இது பெரியார் மண்ணு, திராவிட மண்ணு அப்படின்னு பெருமை பேசுனாங்க. அப்போது கோயம்புத்தூரில் தீண்டாமை சுவர் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் இறந்து போனாங்களே, அதுக்கு பேர் என்ன? ஒரு சில குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த பெண்கள் மாறாப்பு போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்ததே, அதுக்கு பேர் என்ன?
அதே போல தாழ்த்தப்பட்டவங்க கோவில் இருக்கும் தெரு வழியாவோ இல்ல அக்ரஹாரத்தின் வழியாவோ போகக்கூடாது அப்படின்னு சட்டம் இருந்ததே அதுக்கு பேர் என்ன? இன்னைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஊருக்கு வெளியில சேரியில இருக்காங்களே அதுக்கு பேர் என்ன? இது எல்லாம் தான் மனு தர்மம். உண்மை இப்படி இருக்கையில இந்த மனு தர்மத்தின் கொடுமைகளை எடுத்து சொன்னா இந்த சங்கிகளுக்கு கோவம் வருது அப்படின்னா கோவம் வரட்டும். இந்த மனு தர்மத்தை அம்பேத்கர் எரித்தது 100%க்கு 100% சரிதான். ஒரு சில பிராமணர்கள் சொல்லுவாங்க, ஏன் மனு தர்மத்தில் இருக்கிற எதிர்மறையான கருத்துக்களை மட்டுமே பார்க்குறீங்க, அதில் இருக்கிற நேர்மறையான கருத்துக்களை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். ஒரு அண்டா தண்ணியில் ஒரு சொட்டு சாக்கடை கலந்தாலே நமக்கு குடிக்க தோணாது. அப்படி இருக்கும்போது ஒரு அண்டா சாக்கடையில் ஒரு சொட்டு நல்ல தண்ணி கலந்தால் அதை எப்படி குடிக்கிறது? நன்றி, வணக்கம்.